என்னுடைய பெயர் எஸ்தர் மனோன்மணி. நாங்கள் பட்டாபுரம் பகுதியிலேருந்து வர்றோம். என் மகள் ஜாய் சுகந்தி 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு கடந்த டிசம்பர் மாதம் ஒரு இரவில் வயிற்று வலி வந்தது. அது வந்து அவளுக்கு ரொம்ப தாங்க முடியாத வழியாக வந்தது. அது ஒரு 2-3 மணி நேரம் இருந்ததுனால ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் அங்கே இங்கே எஸ்வி ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்துட்டு ஒரு 2 நாள் அட்மிட் பண்ணி சரியாயிரும் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. திரும்பவும் அந்த வயிறு வலி அப்படி தொடர்ந்து வயிறு வலி இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அந்த வயிறு வலி பார்த்திங்கன்னா இரவில் தான் வரும். ஒரு 9 மணி 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 மணி 1 மணி வரையும் அழுதுகிட்டே இருப்போம். ரொம்ப அழுதுவா, கதறி கதறி அழுவா. அது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப வேதனையாக இருந்தது. ஐயோ பிள்ளை எப்படி அழுகிறாளேன்னு. ஸ்கூலுக்கும் போகலை. கடைசியில் ஐயாட்ட வந்தோம். அப்புறம் ஐயாட்ட வந்து ஜெபம் பண்ணுறப்போ ஐயா வந்து சொன்னாங்க, ஒரு சகோதரி மூலமாக பிள்ளைக்கு சூனியம் வைத்திருக்காங்க அப்படின்ற சொன்னாங்க. ஆண்டவர் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். பிள்ளைக்காக ஐயா ஒரு தொடர்ந்து 3 வாரம் ஜெபம் பண்ண அப்புறம் பிள்ளைக்கு எந்த வயிற்று வலியும் இல்லாமல் பிள்ளை நன்றாக இருக்கிறா, நல்ல இரவில் தூங்குறா. கர்த்தர் இந்த சுகத்தை பரிபூர்ணமாக கொடுத்துருக்காரு. ஜெபித்த ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தாவே நீங்கள் மகிமைப்படுங்க, உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தாமே பேசுவாராக. தலைப்பு, ஆவியானவர் யாரை தேடி வந்தார்? இந்த தலைப்பிலே ஆவியானவர் பேசுவார்கள். யாரை தேடி வந்தார் இந்த தலைப்பில் அவர் பேசுவார். இங்கே உபாகமும் 34வது அதிகாரம் 9வது வசனத்திலே மோசே நூனின் குமராக யோசுவான் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் இறைப்பட்டான். செயல்பட்டு அவன் கீழ்ப்படித்து மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசையே நூனின் குமாராக யோசுவாவின் மேல் கைகளை வைத்தபடினாலே ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டான். தேவன் நூனின் குமாராக யோசுவாவை தேடி வந்தார். இது வேதம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ நூனின் குமாராக தேவன் தேடி வந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரையும் தேடி வருவாரா வரமாட்டாரா? எல்லோரும் தேடி வருவார் என்றால் ஆவியானவர். நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கும்போது என்னை கத்தாவே ஆவியால் நிரப்பும் நிரப்பும் நிரப்புங்கப்பா ஏசப்பா, நீ ஆவியால் நிரப்புங்கப்பா ஏசப்பா, ஆவியால் நிரப்புங்கப்பா ஏசா, ஆவியை நிரப்புன்னு சொன்னால் நிரப்பார் என்றால் மோசையை இங்கே யோசுவா தன் கைகளைத்தான் வைத்தபடினால குமாரன் யோசுவா மேல் ஆவியான வந்தார். அப்போ உங்கள் மேலும் வருவார். நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியானவரே என்னை தேடி நிரப்புங்க என்று கேட்குறோம். நீங்கள் அனைவ வீட்டில் காலி பாத்திர மாதிரி தான் இருக்குது. ஆவியான நிரப்பப்பட்ட அனுபவம் இல்லை. அதனால தான் அசுத்தம் என்ன, ஆபம் என்ன, நிச்சயம் என்ன, கண்ணீர் என்ன, கவலை என்ன தெரியாமல் இருக்கிறாங்க. ஆவியானவங்களை தேடிவர்கள் ஒப்பு கொடுக்கல, பசுத்தாமி அப்படின்னு பெற்றுக்கொள்ளல. உலக பிரகாரமாக உலகச்சுள்ள மக்களை விட அதிக கேடான காரியங்களில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் ஆவியானவர் ஜோசப் தேடி வந்தார், உங்களையும் தேடி வந்திருக்கிறார். அதுக்கு இந்த ஒப்பு கொடுத்து ஆவியானவரே என்னை தேடி வந்திருக்கக்கூடிய ஆசை தரம், என்னை அக்கினி அபிஷேகத்தான் நிரப்பும், அந்நிய பாசம் நிரப்பும், ஆவிக்குரிய வரங்களாக நிரப்பும், தர்சனங்களாக நிரப்பும், தொப்பதுகளாக நிரப்பு சொன்னால் அவர் நிரப்புவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 2 ராஜாக்களில் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே இங்கே ஆண்டவரே வாசிக்கப்படுங்க. அவள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் உடனே நான் உனக்கு என்ன செய்வேன்னை கேள் என்றான். அது எலிசா உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்கிறான். எலியாவை ஆண்டு எடுத்துக்கொள்ளும் கிடைக்கே அவன் என்ன கேட்குறான்? அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசா நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுக்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டிய என்ன கேள் என்றான். அதுக்கு எலிசா, ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டுகிறேன், ஆவின் வரங்கள் கிடைக்கும் என்கிறேங்கிறான். அப்போது எலிசாவை தேடியே என்ற ஆவியான் வந்தார் என்று வேதம் சொல்கிறாரு. எலியாவை தேடியே எலிசாவை தேடி ஆவியான் வந்தார்.
ஆவிக்குரிய வரங்கள் எலியாவுக்கு இந்த ஆவி வரங்களால் என்ன இறப்பும் இறப்பு ரெட்டிப்பாக நிரப்பும் எது கேட்குறான். அருமையான தேவித்தனை, இன்றைக்கு ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளாதபடி தான் உலகமும் சபைகளில் ஆத்மாக செயல்படுகிறாங்க. எலியாவில் இருக்கக்கூடிய வரத்தை எலிசா கேட்டான், அந்த ஆவியின் மேல் நிரப்பும் எது கேட்டான். அந்த அவங்க அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நானும் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமனே, நான் உன் செய்ய வேண்டி என்ன கேளு என்ன. அதுக்கு எலிசா, ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் தான். அதே போல இரட்டிப்பாக எலிசா பெற்றுக்கொண்டதை நேரம் உறுதிப்படுத்துகிறது. அப்போது எலிசாவை தேடி ஆவியார் தேடி வந்தார். இந்த வசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. இங்கே சங்கீதம் 51வது அதிகாரத்திலே 10:15 தேவனே, சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பையும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பசுத்தாவியை எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தின் தந்த திரும்பவும் எனக்கு தந்து உத்தாக ஆவி என்னை தாம்பர் செய்யும். சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனையே சுத்த இடத்தை நேசத்தையும் நிலவரமான ஆவி என் உலகத்தை உத்தம் தரான். நிலவரமான ஆவி உலகத்தில் எத்தனை விதமான ஆவி இருக்குது, அது நிலவரமான ஆவி இல்லை. அங்கீதக்காரன் சொல்கிறான், நிலவரமான ஆவியால் என்னை சிருஷ்டியும் என்று சொல்கிறான். அங்கே அந்த நிலவரமான ஆவி எவனே சுத்த இடத்தை நீர் சிருஷ்டியும் நிலவரமான ஆவியின் உலகத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளாமலும் எதுவும் லட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கச்சும் என்றால், இங்கே உற்சாகமான ஆவியே என்றால் சங்கீதக்காரனை தேடி வந்தார், ஆவியான தேடி வந்தார். அதை அவன் சொந்து கொண்டான், அவன் பெற்றுக்கொண்டான். எங்களுக்கு நிலவரமான ஆவி உற்சாகமான ஆவி சோர்ந்து போகிற ஆவி அல்ல, நிலவரமான ஆவி உற்சாகமான ஆவி ஏசப்படாதான் உண்டு, வேறு எங்கே கிடைக்காது. எத்தனை கோடி பணம் வச்சாலும் நிலவரமான பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்று இயேசு ஒருவர் தான் தர முடியும், வேறு ஒருவன் தர முடியும். சங்கரபாதி கரபதியா ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். அந்த நிலவரமான ஆவிதான் 9 வரங்களால் செயல்படுகிறவர். அந்த ஆவிதான் தங்கிதக்காரன் கேட்கிறான். கேட்டதை அவனுக்கு ஆண்டவர் முன்மாறியும் தின்மாறியும் ஊற்றி அதை அவர் உறுதிப்படுத்துகிறதை வேதம் சொல்கிறது. இங்கே வேதத்தை பார்க்கும்போது லூக்காவின் சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே 21-22 வசனத்தை பார்க்கும்போது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசு ஞானஸ்தானம் பெற்று தேவம் பண்டிகையில் வானம் திறக்கப்பட்டாராம். பசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கினார். வானத்தின் சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மின் திரியமாக எதுவரது ஆண்டவராக இயேசுக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது ஆவியானவர் தேடி வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார், தனங்களும் ஞானஸ்தானம் பெற்றார்கள், இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார். அப்பற்று தேபம் பண்ணுகையில் அனங்களும் ஞானஸ்தானம் பெற்றார்கள், இயேசுவும் ஞானஸ்தானம் பண்ணி தேபம் பண்ணுகையில் அங்கே என்ன நடந்தனா, பசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினாராம். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய தேசகுமாரன் உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போது அவங்க என்ன செய்யாங்கன்னா, அந்த ஜனங்கள் கூட்ட ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள், வானம் திரும்பியை கத்தர் கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றார்கள், இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார். இன்னைக்கு பசுத்தாவியை இன்னைக்கு பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அர்ப்பணிக்காதபடி ஒப்பு கொடுக்காதபடி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கும்போது அந்த பசுத்தாவியோட வரத்தை பெற்றுக்கொள்வது தடை காணப்படும்.
முதலாவது தேர்ந்த ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுகள் அப்போது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார். நீங்கள் என்ன செய்யணும், முதலாவது மனம் திரும்பல் கேட்ட நேசம், மனந்து நேரத்தை பெற்று என்றால் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஒப்பு கொடுக்கும்போது பசுத்தாவியானவர் உங்களை தேடி வருவார். இன்றே நீங்கள் கர்த்த சுத்தமான ஆலயங்களில் சென்று என்றால் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஞானஸ்தானம் பெறுகிறார். இங்கே பசு இங்கே ஞானஸ்தானம் எடுக்க அநேக சகோதரிகள் பல ஆயிரக்கணக்கான ஆத்து மக்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்காள். ஞானஸ்தானம் கொடுக்கும்போதே ஞானஸ்தான தொட்டில பசுத்தாய் இறங்கி வந்து நிரம்பி செய்வார்கள். இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொது நிகழ்ச்சி பார்க்கறவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். ஆல்மோஸ்ட் 3-7 கத்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக உடைய ஊழியக்காரருக்கு இரகசியத்தை வெளி செய்யாது. பழுது அந்த இடத்தெல்லாம் நான் பழுது பார்க்க போகிறேன். தெப்பனிடாத இடத்தெல்லாம் தெப்பிட போகிறேன். தொலைபேசியில் பேசுகிறீர்களே, கொஞ்ச நாட்களுக்குள்ள ஒருவரும் தொலைபேசி பேச முடியாது. எது கத்த சொல்கிறார் அதுதான் பழுதெந்த இடத்த நான் பழுது பார்க்க போகிறேன். தெப்பனிடாத இடமெல்லாம் செப்பிட போகிறேன். ஒரு தோற்றம் எப்படி இருந்தாலும் முடி சம்பரமாக இருக்கும். அடுத்த வருஷம் தரித்தவர்களெல்லாம் என்னை ரெச்சுமே பெற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள். கொஞ்சம் காலம் இல்லை, உலகத்தில் ஒரு முடிவு வருகிறது. அந்த முடிவை எல்லோரும் பார்ப்பீங்க என்று கத்த சொல்கிறார். சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு கூட்ட சபம் கிடக்கிறே கத்த காட்டுகிறார் என்று கத்த சொல்கிறார். எலும்புகளெல்லாம் கிடக்கு கத்த காட்டுகிறார். ஒரு சகோதரி தன் ஆத்மாவை அழித்து கொண்டதையும் கத்த காட்டுகிறார். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ஆலையிலே இந்த நற்செய்தியை பார்க்கும்போது ஆடு சொன்ன வார்த்தை நிறைவேறுமா? நிறைவேறான்னு நினைக்கா நிறைவேறும். அதான் அழுக்கு வருஷம் தரித்தவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆமை சொல்கிறாள். குழந்தை இல்லைன்ட்டு கவலைப்படாதீங்க. எந்த நபர் குழந்தை இல்லைன்றாலும் ஜெபிக்க இல்லாவிட்டால் அதிர்ஷ பறக்கா துளியத்துக்கு பசுத்த பாசபத்துக்கோ அதிகாரத்து வாங்க. அது எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் 25 ஆண்டு கூட என்ற குடும்ப வாக்கு அற்பம் தெரிக்காத ஒரு சகோதரி 7 வாரம் ஜெபித்து நிமித்தம் 2 பெண் குழந்தை பெற்றிருக்கார்கள். அப்படி என்ன முடியாதவர்கள் காற்பகிருக்காது. அதான் காட்டுகிறார். பழு நடந்த இடத்தை பழுது பார்க்கப்பார், தெப்பநீராக செப்பார் என்று ஆவியார் சொல்கிறார். களவு பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சு ஒரு விற்கிறாங்க. களவு பொருட்களை ஒரு வீட்டில் வாங்கி விற்கிறாங்க. என்னை விற்காதுங்க, திட்டங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். இதை கத்த காட்டுகிறார். தொழுவத்தை பொறுத்த அளவில் இது சிறிய தொழுவம் தான். ஆனால் உலகம் முழுவதும் உள்ள வார்த்தை உறுப்பு நிறைவேறும். கொஞ்சம் ஆக்கிருந்த ஊழியம் உலகமும் கொண்டு பெயரும் இயாவில் தோன்றிருக்கிறான். பள்ளங்கள் நிரப்பப்படும், வேடுகள் சாகப்படும். எளிமை பிரகாசி உன் வழி வந்தது. தலையில் ஒரு பல பலவீனத்தோடு இருக்கிறாங்க, 3 வருஷமாக இருக்கிறாங்க. ஆனால் இதுவரை விடுதல் கிடைக்கல. தலைமை நீங்குமா நிற்காரா? இப்போதே நிகழ்ச்சியை பார்க்கும்போதே உன் தலையுள்ள பலவீனம் பெற்று வயிற்று வழியில் கொஞ்ச நாட்களாக ஒரு மகள் கஷ்டப்படுகிறாள். இந்த நாளிலிருந்து அந்த வயிற்று வலி இருக்காது. ஒருவரை விரும்பி திருமணம் செய்ய நினைக்கிறாங்க. அப்படி திருமணம் செய்யாத தேவ சித்தனா செய்தால் வாழ்க்கை முறிந்து போயிடும், அதை விட்டு விடு என்று கத்த சொல்கிறாள். ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது உலகத்தில். அந்த வெள்ளம் வரும்போது எல்லா சென்னையில் உள்ள மக்கள்லாம் ஒரு பக்கத்து வந்து நீந்தி தான் போனோம். வெள்ளம் வரப்போகுது, மழை பெய்ய போகிறது. ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு சம்பவம் தென்னையில் நடக்கும். இதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கட்டடம் கட்ட வேணுமானால் கிருபை இருந்தால் தான் கட்ட முடியும், எல்லாம் கட்ட முடியாது. இதோ நான் புதிய கால் செய்கிறேன். பொது தந்தரும் அழுக்கு வருஷம் தத்துக்குள்ளே லட்சிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டோட வருகைக்குள்ளே முதல் அடையாளம் சென்னையில் தான் நடக்குது. தென்னை கடற்கரையில் நடக்குது. ஒரு வெள்ளிக்கிழமை நடக்குது. இதை உலக மக்கள்லாம் பார்ப்பீர்கள். இது ஆண்டோட வார்த்தை பூத்து காய் காய்த்து கறி வைக்கிறது. எல்லா சாட்சி சொன்னீங்க, இந்த சாட்சியை எல்லாம் சொல்லுவீங்க. கத்த சொன்னது நிறைவேறித்து உறுதிப்பட்டது.
ஏன்னா அங்கே உரைத்த தீர்க்கதரிசனம் என்ற முன்னாள் சுனாமி வரும்போதும் கதை ஆண்டு பேசினார். அதே சமயத்தில் மான்சோட்டில் போட்டு வரும்னு சொன்னார். தெம்பரமாக்கு ஏறி தந்துவிட்டு போட்டு ஓடிச்சு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் குறித்து பேசினார். வர வைத்து கொரோனா உலகம் முதல் தொற்று வியாதி வரும், ஸ்கூல் நடக்காது, சர்ச் நடக்காது, ட்ரெயின் போகாது, ஃப்ளைட் போகாது, ஓடாட்டம் உறுதிப்படுத்தப்படாது, அதே போல் இதுவும் நிறைவேறும். நிகழ்ச்சி அது கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்துக்காக செவத்தில் தாங்கள் கத்தர்களை நடத்துவாராக. ஆமீன். அல்லேலூயா. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.